ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். நம்ம போன வீடியோல எதை பத்தி பாத்துருந்தோம் அப்படின்னா, ஒரு நார்மலான மொபைல் எடுக்கிற போட்டோவை எப்படி சூப்பரா பிளர் பண்றது அப்படின்னு தான் பாத்துருந்தோம். அதுல ரொம்ப பேர் உங்களை நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க, சரி கமெண்ட் பண்ணிருந்தாங்க, அதனால நானும் உங்களை மிஸ் பண்றேன். சோ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த எடுத்த போட்டோவை எப்படி கலர் கரெக்ஷன் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். அடோப் லைட்ரூம் ஆப்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ரீசெண்டா இப்ப அப்டேட் ஆயிருக்கு அடோப் லைட்ரூம்ல மோட் வெர்ஷன்ல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு இந்த வீடியோல பாத்துருக்கேன். அது ஐ பட்டன்ல கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மொபைல் போட்டோ எப்படி பிளர் பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா இந்த வீடியோ போட்டிருக்கேன், இதுவும் ஐ பட்டன்ல இருக்கு, மறக்காம இந்த ரெண்டு வீடியோ பாருங்க. பாத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அடோப் லைட் ரூம்ல வந்து நார்மலா எப்படி ஒரு போட்டோவை ஒரு அஞ்சு டிஃபரெண்டான கலர் கலெக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம இதுல என்னென்ன கலர் பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைட்ல இருக்கிற ஒரு பிளாக், அதாவது ஃபுல் பிளாக்ல வந்து சென்டர்ல மட்டும் ஒரு கலர், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு வித்தியாசமான கலர் இருக்கும், வேற ஒன்று வந்து பிளாக்கா இருக்கும். செகண்ட் வந்து இதுல பார்க்க போறோம்னா, நல்ல கிரீனியான, அதாவது நல்ல ஒரு பச்சை கலர்ல கிடைக்கிற ஒரு மூட் லுக்ல இருக்கிற ஒரு போட்டோ வந்து. மூணாவது வந்து ஒரு மஞ்சள் கலர்ல, அதாவது இந்த ஒரு பாக்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு எல்லோயிஷ் கலர்ல வந்து பேரவுண்ட் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு பிளாக்கும் இல்லாம ஒரு எல்லோவும் இல்லாம ஒரு கோல்டன் கலர் மாதிரி இருக்கிற மாதிரி ஒன்று பார்க்க போறோம். அது கூடவே சேர்ந்து ஒரு ப்ளூ கலர்ல இருக்கிற மாதிரி இந்த மூணு இந்த ஒரு அஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன். அஞ்சையும் பார்த்துட்டு ஆறாவது நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு ஃபேடு லுக் இருக்கும். சில போட்டோஸ் வந்து ஃபேட் லுக் இருக்கும், உங்களுக்கு ஃபேட் லுக் வந்து எப்படி பண்ணணும்னு தெரியலனா இந்த வீடியோ போய் பாருங்க, மறக்காம இதை பாருங்க, ஐ பட்டன் கொடுக்குறேன். ஏன்னா இதுல வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபேட் லுக் போட்டோ வந்து எப்படி கிரியேட் பண்ணும் அப்படின்னு. சோ வந்து இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. இந்த போட்டோ தான் நம்ம வந்து இன்னைக்கு எடிட் பண்ண போறோம். இதுல என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு, இது வந்து எப்படி பிளர் பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா போன வீடியோ பாட்டுக்கு, அது மட்டும் இல்லாம ஐ பட்டன் கொடுக்குறேன், மறக்க போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கலர் கிரேடிங் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பச்சை இருக்கு பாத்தீங்களா, இந்த பச்சையை வந்து எப்படி இன்னும் கொஞ்சம் நல்ல பச்சையாக்குறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலர் மிக்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மிக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பச்சை கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து ஹியூ அப்படின்னு பார்த்தீங்களா, ஹியூ சேஞ்ச் பண்ணால் இந்த கலர் வந்து கொஞ்சம் கூட நல்ல ஒரு கலராக கிடைக்கும். சாச்சுரேஷனை கூட்டினோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தென் வந்து இந்த பூ மஞ்சள் கலரில் இருக்கிறனால, இப்போ நம்ம மஞ்சள் கலரில் உள்ளதை சேஞ்ச் பண்ணோம்னா இந்த பூவும் இது கூடவே சேஞ்ச் ஆயிரும். பட் வந்து வேறு கலராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பேக்ரவுண்டில் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கலர் அந்த கலரில் வந்து இந்த உங்கள் பேக்ரவுண்டும் சேஞ்ச் ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த எல்லோயிஷ் கலர் இல்லாத ஒரு ஃபோட்டோவாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்தது இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வந்து க்ரீனிஷ் கலர் வந்து இந்த கலர் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணி நம்ம வந்து லூமினஸை கூட்டணும்னு வைக்கிறேன். நம்ம கை வந்து வெள்ளையாயிரும். நம்ம ஃபோட்டோவில் முகம் மற்றும் உடல் உறுப்புகள் அனைத்தையும் வெள்ளையாக்கக்கூடியது வந்து இந்த ஆரஞ்சு கலர் தான். நெக்ஸ்ட் வந்து இதை பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, டன் கொடுத்துட்டு கீழே அப்படியே தள்ளிட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், இதை அங்கே தள்ளி விட்டுருவோம். தள்ளிட்டு வந்தக்கப்புறம் இந்த கார்னர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறீங்க. விஜினிட்டியை வந்து கீழே இறக்குனீங்கன்னா ஒரு க்ரீனிஷ் ஃபேடான சூப்பரான ஒரு லுக்கு கிடைக்கும். லுக்கெல்லாம் கிடச்சதுக்கப்புறம் ஓகேடா அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு கீழே உள்ள ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணுறீங்க. ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணி நாய்ஸ் ரிடக்ஷன் லேஸாக கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஷார்பனிங் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஷார்பனிங் கூட்டி கொடுத்துருங்க. ஏன்னா இந்த ஷார்பனிங் கொடுத்ததுக்கப்புறம் என்ன வரும்னா, ஃபோட்டோ வந்து நல்ல ஷார்ப்பனான லுக் இருக்கும். பார்க்கவே டிஎஸ்எல் எடுத்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும். கிளாரிட்டி வந்து உடையவே உடையாது. இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் இங்கே இந்த இடத்துல ஒரு லென்ஸ் பிளர் கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா, லாஸ்ட்டாக எல்லா கலர் கரெக்ஷனையும் பண்ணிட்டு நான் வந்து சொல்கிறேன். ஓகே, நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது என்ன கலர் அப்படின்னா, ஒரு மாதிரி பிளாக், அதாவது எப்படி சொல்ல, வேறு எந்த கலருமே இல்லாமல் நம்ம ஆப்ஜெக்ட் மட்டும் இருக்கிற மாதிரி. அதுக்கு வந்து அதே மிக்ஸ் ஆப்ஷன் தான் பண்ண போகிறோம். மிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இந்த சைட்லலாம் விஜினிட்டி கொடுத்துருக்கோம், அதனால் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக விஜினிட்டி கொடுத்துக்கணும். பச்சை கலர் செலக்ட் பண்ணிட்டு அதை அப்படியே ஜீரோவில் கொண்டு வந்து வச்சுருங்க. லூமினஸே ஜீரோவில் கொண்டு வந்து வச்சுருங்க. இப்போ சாச்சுரேஷன் என்ன பண்ணால் ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணியாச்சு. அந்த எல்லோயிஷ் கலரை டிக்ரீஸ் பண்ணோம்னா இந்த ஃபோட்டோவில் உள்ள எல்லாமே டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எல்லோயிஸ் கலரை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இந்த ஃபோட்டோ வந்து கம்மியாயிரும். உங்களுக்கு இது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லாமல் இருக்கலாம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு கலர் இல்லாத கலர் கொண்டு வரதுக்கு இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த எல்லோயிஸ் கலர் இருக்கவே கூடாது. அந்த எல்லோயிஸ் கலர் இல்லாமல் இருந்தால் ஸோ வந்து ஃபுல்லாகவே டார்க் ஆயிரும், சூப்பராகவே இருக்கும். நான் வந்து இப்போ உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன். இந்த எல்லோயிஸ் கலரோ இருந்தும் அந்த பேக்ரவுண்ட் டார்க்காக இருந்தால் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஃபோட்டோ தான் நான் எடிட் பண்ணது. இந்த ஃபோட்டோவில் வந்து உங்களுக்கு தெரியும் இது எல்லோயிஷ் கலர் இல்லாமல் எப்படி நல்லா இருக்குன்னு. இந்த கலரை நீங்களும் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறது என்னன்னா, பேக்ரவுண்டு எல்லோ பூ எல்லோ அந்த மாதிரி ஒரு கலர் தான் நம்ம பார்க்க போகிறோம். சாச்சுரேஷன் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கலாம், கம்மி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த க்ரீனோட சாச்சுரேஷனை மேலே கூட்டிக்கோங்க. ஹியூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இங்கே இருக்கிற ஹியூ வந்து ஃபுல்லாக அந்த பக்கம் தள்ளணும் வைங்களேன். ஃபோட்டோ வந்து
நல்ல ஒரு பர்ஃபெக்டான கலரில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இந்த லூமினஸ் லேசாக கூட்டினோம்னா எல்லோ வந்து நல்லா பிரைட்டாகவே தெரியும். நம்ம விஜினிட்டி போட்டிருக்கனால இந்த ஃபோட்டோ வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம நாய்ஸ் ரிடக்ஷன் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதிலே பார்க்க போகிறது ஒரு ப்ளூயிஷான கலர் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா லூமினஸை கம்மி பண்ணிக்கோங்க. ஹியூ வந்து அதாவது பச்சை கலரோட ஹியூ வந்து நல்லா கூட்டிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த ஃபோட்டோ வந்து ப்ளூவிஷ் ஆயிரும். அப்படியும் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது, இந்த ஒரு ப்ளூவிஷான ஃபீல் இருக்காது. அப்போ சாச்சுரேஷன் நல்லா கொஞ்சம் கூட கூட்டிக்கோங்க. கூட்டிட்டு டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல கிளிக் பண்ணி வரும்போது மேலே அந்த லைட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லைட்டில் வந்து ஹைலைட் வந்து கொஞ்சம் கூட்டிக்கோங்க. அப்போ வந்து இந்த கையெல்லாம் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து அது கீழே இருக்கிற ஒரு மாதிரி தண்ணி குப்பி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெம்பரேச்சர் அதை கிளிக் பண்ணிட்டு டெம்பரேச்சரை கிளிக் பண்ணுறீங்க. அதில் வந்து மேலே இருக்கிற டெம்பரேச்சர் வந்து லைட்டாக அந்த பக்கம் தள்ளிங்கன்னா நல்ல ஒரு ப்ளூயிஷான ஃபீல் கிடைக்கும். அது இல்லாமல் விபன்ஸு லேசாக கூட்டிக்கோங்க. டின்னை வந்து நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து நான் டெம்பரேச்சரை மட்டும் லைட்டாக கூட்டியிருக்கேன் ஒரு ப்ளூயிஷ் கலர் கிடைக்கிறதுக்கு. இப்போ க்ரீனில் இருக்குது. அதே மாதிரி மிக்ஸ் ஆப்ஷனுக்கு போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கோல்டன் ஃபீல் லுக்கு கிடைக்கிறதுக்காக என்ன கலர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ அந்த பச்சையை வந்து இப்போ வந்து நம்ம மஞ்சையாக லைட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற சாச்சுரேஷனை ஃபுல்லாக குறைக்க போகிறோம். குறைச்சதுக்கப்புறம் இந்த பச்சையை கிளிக் பண்ணி ஹியூ வந்து அந்த பக்கம் தள்ளிடுங்க. தன்னதுக்கப்புறம் பச்சை கலர் வந்து லேசாக அந்த பக்கம் தள்ளிடுங்க. லைட்டாக தள்ளினதுக்கப்புறம் பார்க்க ஒரு கோல்டன் லுக்கு இருந்தாலும் டன் பண்ணிவிட்டு இந்த லைட்டை எக்ஸ்போஸை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் வந்து ஃபுல்லாகவே குறைச்சிருங்க. இப்போ வந்து நீங்கள் நினச்ச அந்த ஒரு கோல்டன் லுக் வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்கும். இது கூடவே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கோல்டன் லுக்கு கிடச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மூடு அதாவது மோடி வெர்ஷன் போட்டிங்கன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கோல்டன் லுக் பண்ணி முடியாச்சு. இதில் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு ஃப்ளேயர் லைட்டை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த மேலே இருக்கிற ஃபஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க, இந்த ரவுண்டை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சுருவோம். இந்த இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் அப்படி நீட்டி விட்டுடலாம். நீட்டி விட்டக்கப்போ இந்த இடத்துல தான் வேணும் அப்படின்னோடனே நெக்ஸ்ட் வந்து இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெம்பரேச்சர் கலர், அதை வந்து நீங்கள் எதுக்கும் இதை அந்த புள்ளியை வந்து கிளிக் பண்ணி மாற்றினீங்கன்னா அந்த ரெட் கலரும் சேஞ்ச் ஆயிரும். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம தள்ளணும்னு வைங்களேன், தள்ள 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 வந்து அங்கே என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்துடும். நான் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வைக்கிறேன். பச்சை ஆயிடுச்சு, பரவாயில்ல, இருந்தாலும் ஆரஞ்சு வைக்கிறேன். கீழே இருக்கிறது லைட்டாக ஆரஞ்சு வச்சிடுறேன். ஓகே, இந்த இடத்துல ஃப்ளையர் வச்சாச்சு, நல்லாயிருக்கு பார்க்கவே. ஃப்ளேயர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வந்து நம்ம நார்மலாக இந்த மாதிரி பச்சையாக இருந்த ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டோம், உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதுலேயே நம்ம ஒரு மூடியான ஃபீல் கிடைக்கணும் அப்படின்னா அது வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சேவ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஸ்னாப்சீட்டில் வந்து இந்த ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணிடலாம். அங்கேருந்து இந்த பக்கம் நம்ம ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணுறோம். ஷேர் பண்ணக்கப்புறம் இது வந்து ஸ்னாப்சீட் ஆப்பு. இந்த பென் டூலை கிளிக் பண்ணுறீங்க, மேலே இருக்க கர்வை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மூணாவதாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபேடரை மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து தன்னாலே ஃபேட் ஆயிரும். இப்போ வந்து நார்மலாக இப்படி இருக்க ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி இப்படி சூப்பராக சேஞ்ச் ஆயிருக்கு. ஃபேடரை பற்றி நான் ஒரு முழு வீடியோ போட்டுங்க எப்படி எடிட் பண்ணணும், நீங்கள் மறக்காம போய் அந்த வீடியோ பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இதே மாதிரி வேற என்னென்ன வீடியோ வேணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் மொபைல் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி பற்றி தான் நம்ம சேனலில் போகிறோம். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை, சி யூ.